ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே, என் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மழைக்காலம். மழைக்காலம் என்று சொன்னாலே கிருமிகளுக்கு கொண்டாட்டமான காலம். ஆதவனுடைய கதிர்கள் குறைகின்ற பொழுது நோய் கிருமிகளுடைய ஆதிக்கம் அதிகரிக்கின்ற ஒரு காலம். அந்த வகையிலே கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து உலகெங்கிலும் மழை பெய்து வருகிறது. இந்த மழை நீர் தேக்கம் என்பது எங்கும் தவிர்க்க முடியாத ஒன்றாக விளங்குகிறது. அந்த மழை நீர் தேக்கம் என்று வருகின்ற பொழுது கொசுக்களுக்கு அதனுடைய பரம்பரை விருத்திக்கு நாமே வழி செய்கின்ற ஒரு நிலையாக மாறுகிறது. தி ஏஜஸ் எஜிப்டி என்று சொல்லுகின்ற ஒரு கொசு டெங்கு காய்ச்சல், ஜிகா காய்ச்சல், தி எல்லோ ஃபீவர் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒரு காய்ச்சலுக்கு காரணமாக விளங்குகிறது. ஏஜஸ் எஜிப்டி என்று சொல்லுகின்ற எல்லோ ஃபீவர் மஸ்கிட்டோ என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த ஒரு கொசு ஒரு வாரத்திலே பல்லாயிர கொசுக்களை பெருக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. நம் வீடுகளை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்து கொள்வது என்பது இந்த கொசு பரவாமல் பார்த்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு வழியாக விளங்கும். நம் வீட்டிலே பயன்படுத்தாத பொருட்கள், அதாவது தேங்காய் உடைத்த பின்னாலே அந்த தேங்காய் மூடிகளே வெளியே வைத்திருப்போம், அது அடுப்புக்கு உதவும் என்று வைத்திருப்போம். ஆனால் மழை நீர் அதிலே தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாவதற்கு அது ஒரு காரணமாக விளங்கும். தேவையற்ற பயன்படுத்தாத நீர் தொட்டிகளை நாம் மூடி வைக்க வேண்டும், அதில் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டை சுற்றி கால்வாய்களே நீர் சரியாக போகிறதா தேங்குகிறதா என்பதை சரிபார்த்து கால்வாய்களை சுத்திகரித்து வைத்து கொள்ள வேண்டும். தெருக்களிலே பள்ளங்கள் இருக்கின்ற பொழுது வீட்டை சுற்றி அந்த பள்ளங்களை நிரப்பி, நமக்கு அரசு தான் வந்து பள்ளங்களை நிரப்ப வேண்டும் என்று பார்க்காமல் நாமே முன்னின்று அந்த பள்ளங்களை நிரப்பி நமக்கும் சரி, நம் பகுதியிலே இருக்கின்றவர்களுக்கும் சரி, கொசுக்களாலே நோய் வாராமல் பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படி ஏஜஸ் எஜிப்டி என்ற கொசுக்கள் மட்டும் அல்லாமல் பால்சிஃபேரியம் மலேரியா என்று சொல்லக்கூடிய கொசுக்கள், அவை கூட இந்த நோய் கிருமிகளை மற்றவர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த கொசுக்கள் வாராமல் பார்த்து கொள்ளுவது, அதோடு கூட கதவு சன்னல்களிலே கொசு வலைகளை வைத்திருப்பது, நல்ல காற்றோட்டமான நிலைக்கு இந்த கொசு வலைகள் நமக்கு பயன் தரும். கொசுக்கள் வீட்டிலே தங்காமல் இருப்பதற்கு சாம்பிராணி போடுவது என்பது வழக்கமாக இருக்கிறது. சாம்பிராணி என்பது நுண் கிருமிகளை போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக, நல்ல புகையாக, நறுமண புகையாக விளங்குகிறது. மனதுக்கு இதமான சூழ்நிலையை சாம்பிராணி தருகிறது. உடலுக்கு நோய் வராமல் தடுக்கிறது. இந்த சாம்பிராணியோடு நொச்சி விட்டக்ஸ் நெகுண்டோ என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நொச்சி இலை. நொச்சி இலை சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று, அல்லது நாட்டு மருந்து கடைகளிலே நொச்சி சூர்ணமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு வேப்பிலை, உலர்ந்த வேப்பிலை பொடியை சேர்த்து, நொச்சி இலை, வேப்பிலை பொடி, சற்று மஞ்சள், இவற்றை சாம்பிராணியோடு சேர்த்து புகையாக நாம் வீடுகளிலே போடுகின்ற பொழுது கொசுக்களிலே இருந்து அத்துணை நுண் கிருமிகளும் விலகி போகும் என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தண்ணீரிலே குழந்தைகள் விளையாடுவது, சேற்றிலே அதிக நேரம் விளையாடுவது என்பதனாலே கால்களிலே சேற்றுப்புண்கள்,
வரக்கூடிய ஒரு தொற்று ஏற்படுகிறது. அந்த அத்தலெட்ஸ் ஃபுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகள் கால்களை பற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த மழை நீர் தேக்கத்தினாலே கொசு பரவுகிறது. மழையிலே நீரிலே நிறைய நேரம் நடப்பதினாலே கால்களிலே தோள்களிலே நோய் ஏற்படுகிறது. விரல் இடுக்குகளிலே அரிப்பு ஏற்படுகிறது. இவை நாளடைவிலே தோல் நோயாக வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதிக நேரம் குளிர்ந்த நீரிலே நாம் இருப்பதனாலே, குளிர் காற்றிலே இருப்பதனாலே, மழையிலே நனைவதனாலே, த சைனசிட்டிஸ் என்கின்ற வகையிலே தலை பாரம், தலையிலே நீரேற்றம் ஏற்படுகிறது. இப்படி காய்ச்சல் இதனாலே ஏற்படுகின்ற ஒரு நிலை உண்டாகிறது. இப்படி சளி பிடிப்பது, காய்ச்சல் வருவது, சிறுநீர் கழிப்பதிலே பிரச்சனை ஏற்படுவது, சிறுநீர் தொற்று ஏற்படுவது, இப்படி பல்வேறு துன்பங்கள் வருகின்ற பொழுது நம் உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது உடல் குளிர்ச்சி ஆகிறதோ அப்பொழுது நாம் உடலுக்கு உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மிக எளிமையான ஒரு உணவு, உணவிலே மருந்து என்று சொன்னால் புதினா. இந்த புதினா துவையலாக நாம் எடுத்துக்கொள்வது, கறிவேப்பிலையை துவையலாக எடுத்துக்கொள்வது, இந்த புதினா உடலுக்கு உஷ்ணம் தர வல்லதாக விளங்குகிறது. கறிவேப்பிலை உடலுக்கு உஷ்ணம் தர வல்லதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை அதிகப்படுத்துவதாக விளங்குகிறது. எல்லா நோய்களுக்கும் கல்லீரல் ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக, கல்லீரல் கெடுகின்ற பொழுது பல்வேறு காய்ச்சல்களுக்கு நாம் பலியாகின்றோம். மண்ணீரல் கெடுகின்ற பொழுது இந்த டைஃபாய்டு என்கின்ற காய்ச்சலுக்கு நாம் ஆட்படுகின்றோம். அந்த வகையிலே கறிவேப்பிலை நாம் அன்றாடம் உணவிலே எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இருவித ஈரல்களும் பலப்பட்டு பல்வேறு நோய்களிலே இருந்து நம்மை தடுக்கிறது. மேலும் காரமான உணவுகள், மிளகாயை தவிர எவையெல்லாம் நம் அடுக்களையிலே காரமாக இருக்கின்றதோ, அரோமா என்று சொல்லுவார்கள், த ஸ்பைசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், மிளகு, சீரகம், லவங்கம், பட்டை, ஏலம், கடுகு, இவையெல்லாம் சற்று அதிகமாக எடுத்து கொள்வது என்பது பல்வேறு நோய்களிலே இருந்து, மழைக்கால நோய்களிலே இருந்து நம்மை காத்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அன்றாடம் வேப்பம் துவையலை எடுத்து கொள்வது, கருவேப்பிலை துவையலை எடுத்து கொள்வது, புதினா துவையலை எடுத்து கொள்வது, கொத்தமல்லியை எடுத்து கொள்வது, இப்படி கீரைகளை எடுத்து கொள்வது, அதோடு கூட வெந்தய குழம்பு என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். வெந்தயத்தை அதிகமாக சேர்த்து, பூண்டு சேர்த்து, சற்று புளி சேர்த்து உரப்பான குழம்பு வைத்து சாப்பிடுவார்கள். இவையெல்லாம் உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடியதாக விளங்கக்கூடியது. இவை தவிர அன்றாடம் 10 துளசி எடுத்து அதை நீரில் இட்டு சிறிது மஞ்சள் சேர்த்து நன்றாக காய்ச்சி பனங்கற்கண்டோ தேனோ சேர்த்து இரு வேளை பருகி வருகின்ற பொழுது வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி, வயிறு கெட்டு போனதினாலே வந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அவற்றை போக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகையாக துளசி விளங்கும். அதோடு கூட வெற்றிலை 2-3 வெற்றிலை எடுத்து 2-3 மிளகு சேர்த்து அதை மென்று தின்னுவது, அல்லது நீரில் இட்டு காய்ச்சி அதை இனிப்பு சேர்த்து பருகுவது என்பது உடலுக்கு மழைக்கால நோய்களிலே இருந்து நமக்கு ஒரு விடிவு தருவதாக விளங்கும். ஆடாத்தோடை, ஜஸ்டிஷியா ஆடாத்தோடா, இது சாதாரணமாக சாலை ஓரங்களிலே கிடைக்கக்கூடியது. நாட்டு மருந்து கடைகளிலே ஆடாத்தோடை குடிநீர் என்று கூட கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த ஆடாத்தோடை குடிநீரை அவ்வப்போது நாம் பருகி வருவது என்பது பல்வேறு காய்ச்சலிலிருந்து விடிவை தரும். அதுபோல் நிலவேம்பு குடிநீர், இதுவும் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடியது. மழைக்காலத்திலே வரக்கூடிய டெங்கு காய்ச்சல், ஜிகா வைரஸ், எல்லோ ஃபீவர், இப்படி பல்வேறு வைரஸ் காய்ச்சல்களிலிருந்து விடிவு தருவதாக விளங்கும். நாம் கூடுமான வரையிலே மழையிலே நனைவதை நாம் தவிர்க்க வேண்டும். குளுமையான உணவுகளை, குறிப்பாக குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். குளிர்சாதன பெட்டியிலே வைத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். உஷ்ணமான உணவுகளை நாம் எடுத்து கொள்ள வேண்டும். குளிர்ந்த நீரில் குளிப்பதை தவிர்த்து
சாதாரண வெந்நீரிலே குளிப்பதை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றாடம் இரவு படுக்கப் போகும் முன் அரை தேக்கரண்டி மஞ்சள் 5 மிளகு சேர்த்து பாலோடோ தேனோடோ பருகுவதனாலே பல்வேறு நோய்களிலிருந்து நமக்கு விடுவை தரும். இந்த மஞ்சள் மிளகு பால் என்பது பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு எதிர்ப்பு சத்துவத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும் என்று பல முறை சொல்லியிருக்கின்றோம். அதையும் இப்பொழுது நினைவுபடுத்த விரும்புகின்றோம். அன்பான நேயர்களே, இந்த மழைக்கால நோய்கள் என்று வந்தால் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எந்த கால நோயாக இருந்தாலும் சரி, நம் உணவு முறைகளை முறைப்படுத்தி கொண்டோமேயானால் நோய்கள் நம்மை அண்டாது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மழைப்பருவமாக இருந்தாலும் சரி, பனிப்பருவமாக இருந்தாலும் சரி, கோடையாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, நம் மருந்து டிவி நேயர்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பதிவு செய்து வைத்து கொண்டால் எந்த நோயிலே இருந்தும் அவர்களுக்கு விடுவு ஏற்படும் என்பதை நான் உறுதியாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி drsakthisubramani.com மற்றும் இந்த நிகழ்ச்சி யூடியூப்பில் பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மற்றவரையும் பார்க்க சொல்லி பரிந்துரை செய்யுங்கள். நாடு நலம் பெறும், ஆரோக்கியம் நிலை பெறும். நன்றி, வணக்கம்.